நடிகர் ராகவா லாரன்ஸின் மனைவி லதா இவர்தான். இவர் லாரன்ஸின் தாயார் கண்மணி. இவர்தான் லாரன்ஸின் ஒரே பிள்ளை ராகவி. இவர் லாரன்ஸின் தம்பி எல்வின். ரஜினியின் தீவிர ரசிகரான ராகவா லாரன்ஸ் தன் சிறு வயது முதல் அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள். 1976 ஆந்திராவில் பிறந்த ராகவா லாரன்ஸ் வளர்ந்தது எல்லாம் வடசென்னையில் இருக்கும் ராயபுரம் பகுதியில்தான். சிறு வயதிலேயே இவருக்கு மூளையில் கட்டி இருந்ததால் மிகவும் அவஸ்தைப்பட்டார். பள்ளி படிப்பை தொடர முடியாமல் பொருளாதார ரீதியாகவும் கஷ்டப்பட்டதால் சினிமாவில் சண்டை பயிற்சி கலைஞராக இருக்கும் சூப்பர் சுப்பராயனிடம் வேலைக்கு சேர்ந்தார். அவரது கார் துடைப்பது, வீட்டு வேலைகள் ஏதாவது இருந்தால் செய்வது போன்ற பணிகளை செய்து வந்தார். சூப்பர் சுப்பராயனுடன் அவ்வப்போது படப்பிடிப்பு தளத்திற்கும் சென்று வந்த ராகவா லாரன்ஸ் ஒருமுறை ரஜினி அவர்களை நேரில் சந்தித்திருக்கிறார். ரஜினி முன்பாக நடனமும் ஆடி காட்டியிருக்கிறார். பரவாயில்லையே, பையன் திறமையாக நடனம் ஆடுகிறானே என வியந்த ரஜினி அவனை அருகில் அழைத்து அவனது ஆசை என்ன என கேட்டிருக்கிறார். சினிமாவில் டான்ஸ் ஆட வேண்டும் என லாரன்ஸ் சொல்ல உடனடியாக சினிமா நடன கலைஞர்கள் சங்கத்தில் லாரன்ஸை சேர்த்துவிட்டிருக்கிறார் ரஜினி. அப்போது தொடங்கிய ரஜினிக்கும் லாரன்ஸுக்குமான அந்த பந்தம் இன்று வரை நீள்கிறது. நடனக்குழுவில் இணைந்து ஓரளவுக்கு நன்றாக விஷயம் கற்றுக்கொண்ட பின்பு பிரபுதேவாவுடன் இணைந்து கொண்டார் லாரன்ஸ். ஜென்டில்மேன் படத்தில் வரும் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே பாடலில் பிரபுதேவாவுடன் இணைந்து பின்னணியில் நடனம் ஆடியிருப்பார் லாரன்ஸ். அதற்கு முன்பாக 1989 டி ராஜேந்தர் இயக்கத்தில் வெளியான சம்சார சங்கீதம் என்ற திரைப்படத்தில் தலை காட்டியிருப்பார் லாரன்ஸ். தொடர்ந்து தமிழ், தெலுங்கு என பல்வேறு திரைப்படங்களில் பணியாற்றினார். அதுவரை நடன குழுவில் ஒருவராக இருந்த ராகவா லாரன்ஸ் 1996 சிரஞ்சீவியின் ஹிட்லர் படத்தின் மூலம் நடன இயக்குநராக உயர்ந்தார். 99 தெலுங்கில் ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தார். அந்த படம் சரியாக ஓடவில்லை. தொடர்ந்து நடன இயக்குநராகவும் சினிமாவில் சிறு சிறு வேடங்களில் நடிப்பவராகவும் இருந்து வந்த லாரன்ஸ் 2002 தமிழில் அற்புதம் என்ற திரைப்படத்தில் மீண்டும் ஹீரோவாக நடித்தார். அந்த படம் ஓரளவுக்கு ஓடியதால் லாரன்ஸுக்கு நற்பெயர் கிடைத்தது. அதன்பின் சினிமா இயக்குநராக மாற ஆசைப்பட்ட லாரன்ஸ் முதன் முதலாக தெலுங்கில் 2004 நாகார்ஜுனாவின் நடிப்பில் மாஸ் என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றது. அதன்பின் தமிழில் இவர் முதன் முதலாக இயக்கிய முனி என்ற திரைப்படம் வரலாற்று ரீதியான மாபெரும் வெற்றியை பெற்றது நீங்கள் அறிந்ததுதான். அதன்பின் திரையுலகில் வசூல் சக்கரவர்த்தியாக மாறியிருக்கும் லாரன்ஸ் காஞ்சனா படத்தை இந்தியில் எடுத்திருக்கிறார். லக்ஷ்மி என பெயரிடப்பட்டுள்ள அப்படத்தில் அக்ஷயகுமார் ஹீரோவாக நடித்திருக்கிறார். சரி, லாரன்ஸாக இருந்தவர் எப்படி ராகவா லாரன்ஸாக மாறினார் என்ற கதையை பார்க்கலாம். சிறு வயதில் இவருக்கு மூளையில் இருந்த கட்டியை அகற்ற அவரது தாயார் மருத்துவமனை மருத்துவமனையாக ஏறி இறங்கி அலைந்திருக்கிறார். அதை அகற்றுவது அவ்வளவு எளிதானதல்ல, உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் என பலரும் கைவிரித்திருக்கிறார்கள். சில மருத்துவமனைகளில் பல லட்சம் காசு கேட்டிருக்கிறார்கள். அப்படியே லட்சக்கணக்கில் காசு கொடுத்து அறுவை சிகிச்சை செய்தாலும் சிறுவனின் உயிரை காக்க முடியுமா என்ற உத்தரவாதத்தையும் அளிக்க மறுத்திருக்கிறார்கள். இதனால் விரக்தியின் உச்சத்திற்கே சென்ற லாரன்ஸின் தாயார் கண்மணி அவர் சார்ந்த கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்திருக்கிறார். தொடர்ந்து எத்தனையோ தேவாலயங்களுக்கு சென்று அவர் மனமுருகி பிரார்த்தித்திருக்கிறார். இருந்தாலும் பலனில்லை. தன் மகன் தன்னோடு இருப்பது இன்னும் எத்தனை வருடமோ, எத்தனை மாதமோ, அல்லது எத்தனை நாளோ என நாட்களை எண்ணிக்கொண்டு அனுதினமும் துக்கத்தில் துயருற்றிருக்கிறார். அப்பொழுதுதான் லாரன்ஸின் குடும்பத்தாருக்கு ஒரு எண்ணம் உதித்திருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்தின் வழியில் தாங்களும் ராகவேந்திரரிடம் சென்று முறையிட்டால் என்ன என்பதுதான் அந்த யோசனை. உடனடியாக ராகவேந்திரரின் ஆலயத்திற்கு சென்று தன் மகனின் மூளையில் இருக்கும் கட்டி சரியாக வேண்டும், தன் மகனின் உயிர் காக்கப்பட வேண்டும் என மனமுருகி வேண்டியிருக்கிறார் கண்மணி. கோயிலுக்கு சென்ற சில நாட்களிலேயே லாரன்ஸின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது.
தொடர்ந்து ராகவேந்திரரிடம் மனமுருகி பிரார்த்தித்து கொண்டே இருந்திருக்கிறார் கண்மணி. அதன்பின் தலைவலி, உடல்வலி, மயக்கம் என எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயல்பான பிள்ளைகளைப் போலவே நடமாடியிருக்கிறார் லாரன்ஸ். தனக்கு உடல்நிலை சரியாகிவிட்டது, மூளையில் இருக்கும் கட்டி சரியாகிவிட்டது என லாரன்ஸ் சொல்லியிருக்கிறார். லாரன்ஸின் தாயார் கண்மணிக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி மேலிட்டாலும் மருத்துவமனைக்கு சென்று இதை டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டும் என நினைத்தார். மருத்துவமனைக்கு சென்று தலையை ஸ்கேன் செய்து பார்த்தபோது மூளையில் இருந்த கட்டி காணாமல் போயிருந்தது. ராகவேந்திரரின் அருளையும் சக்தியையும் நினைத்து அப்படியே உறைந்து போனார் கண்மணி. மகிழ்ச்சியில் கண்கள் புலமாகின. அதன்பின் என்ன, ரஜினியையே மிஞ்சும் அளவிற்கு ராகவேந்திரரின் அதி தீவிர பக்தர்களாகி போனார்கள் லாரன்ஸும் அவரது குடும்பத்தாரும். அதன் பின்னர்தான் நடன இயக்குனர், துணை நடிகர், ஹீரோ, இயக்குனர் என தற்போது தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்தி வருகிறார் லாரன்ஸ். ராகவேந்திரரின் பெயரை தன் பெயருடன் இணைத்து கொள்ள விரும்பிய லாரன்ஸ் தன் பெயரை ராகவா லாரன்ஸ் என மாற்றிக்கொண்டார். சென்னை அம்பத்தூரில் ராகவேந்திரருக்கு தனி ஆலயம் ஒன்றை கட்டியிருக்கிறார். அதன் பக்கத்திலேயே தன் தாயாருக்கும் ஒரு ஆலயத்தை எழுப்பி பலரையும் ஆச்சரியப்படுத்திவிட்டார் ராகவா லாரன்ஸ். ஒருவர் உயிருடன் இருக்கும்போது அவருக்கு கோயில் கட்டக்கூடாது என பலரும் சொன்ன நிலையில் அதை பொருட்படுத்தாத லாரன்ஸ், தன் தாயார் இறந்த பின்பு கோயில் கட்டி என்னவாகப் போகிறது, அவர் உயிருடன் இருக்கும்பொழுதே கோயில் கட்டி அவரை மகிழ்விக்க வேண்டும் என்பது தன் நீண்ட நாளைய ஆசை என கூறினார். தாயாருக்காக லாரன்ஸ் கட்டிய கோயிலை அவரது குருநாதர் சூப்பர் சுப்பராயன் வந்து திறந்து வைத்தார். இந்த கோயில் தன் தாயாருக்காக மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து அன்னையர்களுக்கும் அர்ப்பணிப்பதாக கூறினார் லாரன்ஸ். சிறு வயதில் மூளை கட்டியால் அவஸ்தைப்பட்டதையும் வறுமையில் வாடியதையும் அவ்வப்போது நினைவு கூறும் ராகவா லாரன்ஸ் தன்னை போல பிறரும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக கோடி கோடியாக செலவு செய்து வருகிறார். ராகவா லாரன்ஸ் பெரிதாக பிரபலமடைவதற்கு முன்பே, அதாவது முனிப்படம் வருவதற்கு முன்பே, ராயபுரத்தில் உள்ள தன் வீட்டை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு வாடகை வீட்டில் குடியேறினார். ஏராளமான குழந்தைகளை தத்தெடுத்து சொந்த செலவில் படிக்க வைத்து வருகிறார். திருநங்கைகளுக்கென தனியாக விடுதி கட்டி கொடுத்து அவர்களையும் பராமரித்து வருகிறார். புயல், வெள்ளம், விபத்து, தொற்றுநோய் என என்ன ஆபத்து வந்தாலும் ஓடோடி சென்று உதவுகிறார். எதற்கெடுத்தாலும் 2 கோடி, 3 கோடி, 1 கோடி என அள்ளி அள்ளி கொடுக்கிறார். போகும்போது எதை எடுத்து கொண்டு போகப் போகிறோம், மக்கள் பணம், மக்களுக்கே திருப்பி தருகிறேன் என சொல்கிறார். சூப்பர் ஸ்டாரின் வெறித்தனமான ரசிகராக தொடரும் ராகவா லாரன்ஸ் அவரது கட்சியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை எனவும், ராகவேந்திரரின் வழியில் மக்கள் தொண்டாற்றுவதே தன் நோக்கம் எனவும் கூறுகிறார். சரி, ராகவா லாரன்ஸ் என்ன சமூகம் என்று கேட்கிறீர்களா? அவர் பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்.